என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும். வணக்கம் கைஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சும்மா வேற லெவல் அப்டேட்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வச்சிடும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயே இந்த கை நான் சும்மாவே இருக்க மாட்டேன், உங்களுக்கு மண்டை குளாறு பிடிச்சேன், சும்மா எவனையாச்சும் இழுத்து போட்டு கொலாபரேஷன் பண்ண வேண்டியது, மோட விட வேண்டியது, அடுத்து இந்த புது காசினா என்ன வர வேண்டியது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பழப்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இதை பற்றியான எக்ஸ்க்ளூசிவ் லீவ்ஸ் நான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டுப்போம், அந்த வீடியோ லிங்க் கம்பல்சரி இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ ஸ்டார்ட் பண்ண முடியும், சேனல் புதுசாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோம். அப்படி முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நல்ல டாபிக் இருந்திருக்கு. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா முள்ள மண்டியெலாம் இழுத்து போட்டு டாப்பிக்கில் விட்டுருக்காங்க, முடிச்ச வைக்க பயிலுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா உருப்படியாக தீபாவளி டாபிக் அப்படின்னு நீட்டாக முடிச்சிட்டாங்க. இதை பார்த்தோன்னு எனக்கே தோணுச்சு, இந்தியன் சர்வர் தேடிக்கிட்டுதான்டா இருக்கு அப்படின்னு மைக்க. அதுக்கப்புறம் என்ன நிறைய பேர் கேட்டது ஹாலின் பற்றியான அப்டேட். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா ஹாலின் பற்றியான அப்டேட் நான் வந்து போடல. ஸோ நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், ஏன்னா ஹாலின் பற்றியான முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது, அதனால சொல்லாமல் இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அல்லவா, ஸோ அந்த ஒரு டோக்கன் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹாலுவீனில் பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா சருக்கும் இந்த ஒரு டோக்கன் தான் சொல்லியிருந்தாங்க, நமக்கும் இதே தான் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. டோக்கனில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பே பண்ணுற ரிவார்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதில் அப்புறம் நேற்று உசுரை கொடுத்து கற்றுனேன், சரி ஒரு பயிலாக சொல்லுவேன்னு நினச்சேன், ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு பயிலும் சொல்லலை, ரைட்டு தெரிஞ்சு வச்சு. ஸோ ஒருத்தன் பற்றியும் சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நானே சொல்லிடுறேன். ஸோ நேற்று ஒரு ரிட்டன் பேக் கூட ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று போட்டிருப்பேன், அந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி பெட்டிலாம் என்ன ரிட்டன் வருது, இந்த மாதிரி பெட்டிலாம் ரிட்டன் வருது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ரெண்டு வாட்டி அழுத்தமாக சொல்லியிருப்பேன், அப்போயே யாராவது சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் ஒருத்தன் கூட சொல்லலை. இந்த ஒரு லூட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சீசன் ஃபைவ் எலக்ட் பாஸ் பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய எலக்ட் பாஸ் புரிஞ்சு வச்சுறப்ப எனக்கு ஆக நமக்கு வந்து சீசன் ஃபைவ் லைட் பாஸ் ரிட்டர்ன் போகுது அப்படின்னு இப்போ தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனால் நமக்கு வருதா உண்மையிலே சீசன் ஃபைவ் லைட் பாஸ் ரிட்டர்ன் வருதா அப்படின்னா, ஒரு பெட்டியை வச்சு எப்படிப்பா மொத்த லைட் பாஸ் ரிட்டர்ன் வாங்க, சத்தியமாக வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு பெட்டி வரதே பெரிய விஷயம் அப்படின்ற பின்னா வந்து சொல்லிக்கிறேன். ஸோ நமக்கு பெட்டிக்குள்ளே ஒரு பெட்டி வந்துன்னா வந்து விட போகிறாங்க. ஆனால் நம்ம சருக்கு என்ன பெரிய சருக்கு தான் விடுறாங்க. ஸோ நம்ம சருக்கு என்ன நமக்கு இதெல்லாம் விட்டாங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆகிடும், அதனால் என்ன இந்த மாதிரி ரிட்டர்ன் ஐட்டம்ஸ்லாம் விடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் விலை போட வேணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெட்டி இழுத்தா பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்திருக்கான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, நான் பெட்மேனே அப்படின்ற ஒரு மோடு தான் அது. இதே இவ்வளோ பில்டப் ட்ரெய்லருன்னு பண்ணி போட்டு வச்சிருப்பாங்க, இதை வச்சுக்கிட்டு அக்கோ போர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இதே காப்பி அடிச்சு தான் வர்றாங்க, முப்பாந்தேதி வரப்போகுது அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. நமக்கு அதான் முப்பாந்தேதி தான் வரும், இல்லாட்டி அப்படின்னா நமக்கு 24ஆம் தேதி ஒரு சில சிலருக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் என்ன பெட் மோடு சும்மா விளாண்டு போகிறது. ஸோ அதுக்கப்புறம் என்ன இப்போ மெயினான விஷயம் சொல்லிடுறேன், மேஜிக் கியூப் பற்றியான அப்டேட்டு. அது கூட பின்னா இன்னொரு தீபாவளிக்கு வராத ஒரு ஈவெண்ட்டு. ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அது இது வரைக்கும் என்ன முக்கியமான ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்ன அப்படின்ற பண்ணால் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி பண்ணால் உங்கள் மேஜிக் கியூப் பற்றி நிறைய கேட்டுங்க. ஸோ மேஜிக் பார்த்தீங்கன்னா சின்ன அப்டேட் சொன்னேன் அப்படிங்கிறேன், நமக்கு இந்த விஜில் இண்டிபெண்டல் பண்ணால் ரீசெண்டாக வர்ற மாதிரி நிறைய சிறப்பு போட்டிருப்பாங்க, நம்ம சிறப்பு மட்டும் வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வெறுப்பில் இருப்பீங்க. ஸோ விஜில் இண்டிபெண்டல் பண்ணி நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த வாட்டி. அது கூட நம்ம வந்து வரக்கூடிய சாதா பண்டல். ஸோ இந்த சாதா பண்டல் பற்றினா இந்த வாட்டி அப்டேட் பண்ணுவாங்க இல்லை அடுத்த மாதம் அப்டேட் பண்ணுவாங்க இல்லை, பல பேர் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் என்ன சாதா பண்டில் இந்த மாதிரி தான் அப்டேட் பண்ணுவாங்க. இந்த மந்த்தோட ஒரு டிசம்பர் இந்த நவம்பர் 25ல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பண்ணால் அப்டேட் பண்ணலாம் சொல்லியிருந்தாங்க, சாதா பண்டில் மட்டும் தனியாக. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதமே பண்ணால் அப்டேட் பண்ணிடுவாங்க, அக்டோபர்லேயே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுவாங்க. அக்டோபரில் பார்த்தீங்கன்னா சாதா பண்டில் அப்புறம் ஸ்பெஷல் பண்டில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க தீபாவளிக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் ஷாப் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டை, இந்த ஒரு ஈவெண்ட் என்னடா ஈவெண்ட்டு நிறைய இதில் பார்த்தீங்கன்னா இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னா, எஸ் இது வந்து நம்ம சருக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது, ஒரு சில சருக்கு தான் என்ன வரும். ஸோ இது என்ன அப்படின்னா இந்த ஃப்ராக்மெண்ட்டை வச்சு அப்படியே மேஜிக் வச்சு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த டைமண்ட் செலவாகக்கூடிய ஒரு ஈவெண்ட் தான் இது. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் பண்ணால் வட்ட வட்ட ஒரு சில சருக்கு நம்ம என்ன வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம சருக்கு பண்ண இந்த ஒரு மேஜிக் ஷாப் வர சொல்லியிருக்க ஒரு சில லீக்ஸ் நம்ம என்ன வந்துருக்கு தீபாவளி ஸ்பெஷலாக. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு இது ஈவெண்ட் வந்துச்சு அப்படின்னா ஓல்டு அதாவது பண்ணால் நமக்கு வந்து ரேராக இருக்கக்கூடிய பண்டஸ்லாம் பண்ணால் இந்த ஒரு மேஜிக் ஷாப்பில் விடுவாங்க, அதை பர்ச்சேஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் வரும். டைமண்ட் பிடிக்கணும் நினச்சானா கண்டிப்பாக விடுவாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்கிறேன், ஸோ தீபாவளி விஷ் ஈவெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை பற்றி நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ தீபாவளி விஷ் ஈவெண்ட் இந்த வாட்டி வருமா வராதா அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வராது கேன்சல் லீக்ஸ் ஆகுதுன்னு நிறைய வருது அப்படின்னு இருக்கீங்க. யார் சொன்னால் இந்த வாட்டி பண்ணால் தீபாவளி விஷ் ஈவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வருது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மந்த் ஸ்டார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் வாரமே பார்த்தீங்கன்னா விட மாட்டாங்க, அதுதான் பார்த்தா கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ இந்த வாட்டி அக்டோபர்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வேலை வர மாதிரி இருந்துச்சு, அக்டோபர் மந்த் எண்டில் வர. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேயே வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம், ஏன்னா எப்போயுமே மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி பெரிய ஈவெண்ட் விட மாட்டாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன வராது அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஓசி வார்ஸு, அதுக்கப்புறம் தீபாவளிக்கு வரக்கூடிய மூணாவது டாபிக் பண்ணிட்டு பேஸ் டூ டாபிக் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ பேஸ் த்ரீ டாபிக் தான் பார்த்தீங்கன்னா அந்த கையில் வச்சுருக்க குளுவால் ரொம்ப தூக்கிக்காதப்பா இதுவே உடஞ்சிட போதே இந்த ஒரு குளுவால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏசி எயிட்டியோட கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க, அது ஒரு நம்பத்துக்கு போன கிரேட் தான்,
அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே ஒரு கிரியேட் வந்து ஒரு குழுவெல்லாம் நமக்கு வந்து நெக்ஸ்ட் டாப் இவென்ட்டு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன், நமக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத ஒரு விஷயம் நமக்கு நடக்காது, ஆனால் பல சோர்களுக்கு நடக்காது, பார்த்து வாயை பிறந்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். அந்த வகையில் அப்படின்னா ஏன்டா ஸ்டோரில் இருக்க ஐட்டம்லாம் ரிட்டர்ன் வந்து வச்சுருங்க, ஒரு மனசாட்சி வேணுமா அப்படின்னா அதெல்லாம் எங்களுக்கு சுத்தமாக கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம் மறந்துட்டு, எனக்கு ஓட்டு போட்டு இ ஸ்போர்ட்ஸ் அவ்வளோ அப்படின்னு மாதிரி கூச்சமே எல்லாம் பேசியிருப்பேன். இந்த மாதிரி பேசல நான் செவிலே 4 சாத்தி போய் அங்கே உட்கார்ற அவனுக்குலாம் வேண்டாம் ஓட்டு போடுவேன் அப்படின்னு மாதிரி ஒக்க சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் சொன்ன நம்ம ஐடியா சஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறாங்களே, அதுக்கு தான் என்ன வாய முடிக்கிட்டு இருக்கேன். சரி என்னென்ன அக்கப்போர் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. சரி ரைட்டு, ஸோ நமக்கு வரக்கூடிய உருப்படியான ஓசி ரிவார்டில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ளாக் அமௌண்ட்டு. இந்த ஒரு ஃப்ளாக் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பல வெயிட்டிங்கில் இருப்பீங்க, நானே வெயிட்டிங்கில் இருக்கேன். ஸோ அந்த ஒரு ஃப்ளாக் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா குடிசுமே லான்ச் பண்ண போகிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எதில் வரப்போகுது அப்படின்னு அப்படின்னா பல கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து எக்ஸ்பிளூசிவாக போட்டுருப்போம் நேரத்து தான். அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கல மிஸ் பண்ணிட்டு மறக்கானா மறக்காமல் போய் இப்போவே பார்த்துருங்க. ஸோ நேற்று போட்ட வீடியோ பார்க்கலாம், மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு ஃப்ளாக் அமௌண்ட் பற்றி அப்டேட் அதில் சொல்லியிருப்போம். அது கூட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன், அது என்னடா அப்படின்னா எமௌண்ட் டிவெண்ட் தான். ஸோ எனக்கு மொத்த எமௌண்ட்லாம் பத்தாது, எனக்கு மொத்த எமௌண்ட் வேணும்டா அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா மொத்த எமௌண்ட் இருந்தாடா வச்சுக்கடா, ஆனால் டைமண்ட் மொத்தம் ஒரு 1 லட்சம் டைமண்ட் ஆச்சு என்ன கொடுத்துரு, அப்புறம் நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்க அப்படின்னா என் சொத்தே அழிக்க பார்க்குற நீ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க டைமண்ட் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ நமக்கு என்ன வேறு லெவலில் இந்த ஒரு எமௌண்ட் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இந்த ஒரு எமௌண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் வரப்போகுது, எமௌண்ட் ஈவெண்ட்டாக வரப்போதா இல்லை நமக்கு எமௌண்ட் ஸ்டோரில் அப்டேட் ஆக போதா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து பண்ணால் அந்த ஒரு வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கறவங்க மறக்காம போய் நம்ம ஓல்டு வீடியோஸ் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அது கூட பண்ணால் ட்ராகன் எக் ரிட்டர்ன் பற்றி நிறைய கேட்டுக்கிங்க, எனக்குலாம் வந்து அந்த கன்னு தான்ப்பா எடுப்பேன், எமௌண்ட்டெல்லாம் எவ்வளோ எடுத்து கலெக்ஷனில் போட்டுக்கிருக்கேன், கன் எடுத்தோமா கண்டமேனிக்கு அடித்தோமான்னு இருக்கணும். அந்த வேலை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேர் கேட்டுக்கிங்க. ஸோ இந்த ஒரு கன் எப்போ வரப்போகுது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ வந்து போட்டாச்சு. ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பார்த்தோம், எனக்கு ட்ராகன் எக்கை பற்றி நிறைய கேட்டுக்கிங்க. ஸோ அதுக்கு தான் என்ன முன்னாடி லிக்ஸ் வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. ஸோ ட்ராகன் எக்கை பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து மறக்காம போய் செக் பண்ணி காத்துக்கோங்க. அது கூட நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிப்பேன் பார்த்தீங்கன்னா, சும்மாவே இருக்க மாட்டேன் அந்த கரீனா பையன், எவனையாச்சும் போட்டு கொலாபரேஷன் பண்ணி கூப்பிட்டு வாங்க 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 கொலாபரேஷன் பண்ணுங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் பேர் கொஞ்சம் பாப்புலர் ஆக்கிடுவாங்க, இந்த பேர் பாப்புலராக இருக்கும், அதோட என்ன போய் நம்மளும் போய் ஒட்டிக்கிறோமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணுறது அப்படின்னா இந்த கொலாபரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஃப்ரீஃபயர் இந்த ஒரு புது கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக மோடெல்லாம் விட்டுருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துப்பீங்க. இந்த புதுசாக காஸ்ட்யூம்லாம் வரப்போதும் அப்படின்னா மணி ஏஸ்ட் காஸ்ட்யூமு அப்புறம் டாப் கும் காஸ்ட்யூம் ரெண்டே கலந்த கலவை மாதிரி இருக்கும் ரைட். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து எக்ஸ்க்ளூசிவாக போட்டுப்போம். அந்த வீடியோ லிங்க் கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அது கூட என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். முக்கியமான அப்டேட்ஸ் அப்டேட் கொடுத்து இன்ஸ்டாகிராம் ஃபாஸ்ட் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காம இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட்ஸ் தேவை அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த ஒரு அப்டேட்ஸ் நான் சொல்லுவேன். சேனல் புதுசாக இருக்கும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் அழைச்சிக்கோங்க. அது முடிஞ்சது வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் சீனான வீடியோ, டேக் கேர், பை கைஸ்.